Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பர் மழை இது வரைக்கும் பார்த்தீங்க. இந்த மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு ரெயின்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மழை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது. வெயில் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரொம்ப அழகான ரெயின்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரெயின்போ வந்துட்டு யூஸ்வலாக வந்து 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் மழை முடிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு இந்த ரெயின்போ இருந்தது, அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மழை வந்து திருப்பி ஒரு வாட்டி கிட்டத்தட்ட 3-4 வாட்டி இந்த ரெயின்போவை பார்த்தோம். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெயின்போ பார்க்கவே. குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரெயின்போ பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய நெய்பரோடைய கார்டன் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், ஒரு பால்கனியில் வந்து சின்ன சின்ன தொட்டிலேயே வந்து அவங்க நிறைய செடி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு செடி, கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன தொட்டியில் ரோஸ் வச்சுருக்காங்க. அதுலேயே எத்தனை பூக்கள் பூத்திருக்கு பாருங்கள், பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. அது பின்னாடி க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து சோலார் லைட் சொன்னாங்க. நல்லா வந்து அந்த சூரிய ஒளியை வாங்கிட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக லைட் எரியும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. பின்னாடி வந்து எல்லாம் தொட்டிலையும் வந்து அதை சொருவி வச்சிருந்தாங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்கிஷ் ரோஸ், பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சின்ன தொட்டி தான், ஆனால் அதில் அவ்வளோ மொட்டுக்கள்லாம் இருந்துச்சு. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சின்ன ஸ்பேஸ், அதுலேயே வந்து குட்டி குட்டி தொட்டி வச்சு பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா புதினா. இந்த புதினா பார்த்திங்கன்னா தொட்டியில் தான் வச்சுருக்காங்க, ஆனால் அது நிறைய இருந்ததால் நிறைய கட் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. புதினா வந்து ஒரு சின்ன தொட்டியில் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் பாதி முக்காவாசி கட் பண்ணி சமையலுக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னாங்க. அந்த புதினா லீவ்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாமந்தி செடி. இந்த சாமந்தி செடியிலையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மொட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடியும் ப்ளூ கலரில் சோலார் லைட்டை வச்சுருக்காங்க. இந்த சாமந்தி செடியில் பாருங்கள், ஒரு குட்டி செடியில் எத்தனை மொட்டுக்கள் பாருங்கள். தினமும் வந்துட்டு அவங்க சொன்னாங்க ஒரு 4-5 பூவாச்சும் இந்த தொட்டியில் பூக்கும்னு சொன்னாங்க. அதில் இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி 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 குட்டியாக மொட்டுக்கள் இருந்தது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஏதோ விதை போட்டிருக்காங்க, என்ன விதைன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு தொட்டியில் பார்த்திங்கன்னா சேம் புதினா போட்டிருக்காங்க. அவ்வளோ செடி, ஒரு குட்டி தொட்டியில் இவ்வளோ செடி வளருமான்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து தக்காளின்னு நினைக்கிறேன். நிறைய செடிக்கு எனக்கே நேம் தெரியல, அவங்கக்கிட்ட கேட்டு தான் வச்சுருந்தேன். இந்த தக்காளி செடியிலையும் சோலார் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா புதினா தான் வச்சுருக்காங்க, புதினா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க அவங்க. இதெல்லாம் புதினா தான் வச்சுருக்காங்க. புதினா வந்துட்டு அவங்க எப்பயுமே கடையிலே வாங்கினது கிடையாதான், எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே சமையலுக்கு போடுவேன் அப்படி தான் சொன்னாங்க எங்கிட்ட. ஸோ புதினா வந்து அவங்க நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா கீரை, ஏதோ கீரை செடி வச்சுருக்காங்க, என்னதுன்னு தெரியல. இது ஏதோ சொன்னாங்க, ஐ திங்க் வெந்தயக்கீரைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா இது வந்து வெங்காய செடி. அந்த வெங்காய செடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பூ, இது வந்து வெங்காயத்தோட ஃப்ளவர் சொன்னாங்க. இந்த ஒரு பெரிய வெங்காயத்தாளில் இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வெங்காய பூவை பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு அழகான ஒரு செடி போல் இருக்குது, பூ பூக்கிற செடி அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, கீழே வந்து அவங்க ஓப்பன் பண்ணியும் காமிச்சாங்க, நிறைய வெங்காயமும் இருந்துச்சு. அதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டெம்மில் இருக்குது, அதுலேயும் வந்து சோலார் லைட் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன செடியிலே சோலார் லைட்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான், அதில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடி நான் தக்காளி செடின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு, ஆனால் இதுதான் உருளைக்கிழங்கு செடி. கீழே வந்து நிறைய உருளைக்கிழங்கு காய்ச்சிருக்கு, அந்த பேக் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தான். எவ்வளோக்கு எவ்வளோ பூ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டபுள் த அமௌண்ட்டு மண்ணுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு செடி இருக்கும் அப்படி சொன்னாங்க. இந்த மூட்டை ஃபுல்லாகவே உருளைக்கிழங்கு இருக்குது அப்படி சொன்னாங்க அவங்க. ஸோ ஆனால் பார்க்க வந்து அது தக்காளி செடி மாதிரியே இருந்தது. இதில் வந்து கொத்தமல்லி போட்டிருந்தாங்க, மேபி ஒன்று ரெண்டு தான் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து உருளைக்கிழங்கு செடி, இதுலேயும் வந்து பிங்க் கலர் சோலார் லைட் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடி. ஆனால் நான் ரொம்ப நாளாகவே அவங்க வீட்டில் தக்காளி செடி தான் வளருதுன்னு நான் நினச்சேன். இவங்க வீட்டுக்கு கீழே ஃப்ளோரில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து பார்த்தாலே அவங்களோட பால்கனியில் இருக்க செடிஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ அப்போல்லாம் நான் நினைப்பேன் இவங்க தக்காளி செடி தான் வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் பார்த்தா இது உருளைக்கிழங்கு செடி. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இதுக்கப்புறமா தான் அந்த கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக காய்க்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சூப்பராக வந்துட்டு வளர்த்துருந்தாங்க. ஒரு மார்னிங் டைமில் இந்த கார்டன்லாம் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து அந்த அண்ணா வந்து இதில் இருக்கிற உருளைக்கிழங்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நிறைய இருக்கும் நான் காமிக்கிறேன் அப்படி சொன்னார். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம், பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது. நல்லா வந்துட்டு மண் பிடிச்சிருக்கிறதால நல்லா தோண்டி பார்த்தா உள்ளே இருக்கும். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ இந்த பேகு ஃபுல்லாகவே உருளைக்கிழங்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து என்னோடய நெய்பரோட வீட்டு தோட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.